ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எண்ணி துணுக கர்மம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு என்பது வள்ளுவன் வாய்மை. அதாவது எந்த ஒரு காரியத்தை நல்ல யோசனமேன்னு செய்யணும், செஞ்சிட்டா பின்வாங்கக்கூடாது என்பது வள்ளுவன் வாய்மை. அந்த வகையில் அது ஒப்ப நமது தலைவர் ரஜினிகாந்த் ஆயிரம் முறை எல்லாரும் ஒரு நிமிஷம் சார் தான் வந்து தலைவரை முதல் முதலாக கதாநாயகனாக அறிமுகப்படுத்தின ஒரு நல்ல ஓகே. அந்த வகையில் நமது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு காரியத்தில் இறங்கும்போது ஆயிரம் முறை சிந்திப்பார். சாதாரண எல்லாரும் சொல்கிறதையும் கேட்டுக்குருவார், ஒன்றும் தெரியாத மாதிரியே கேட்டுக்குருவார். ஆனால் கடைசியில் அவர் நல்ல ஆயிரம் முறை சிந்திச்சு அப்புறம் ஒரு முடிவு எடுத்தார்னா பின்வாங்கவே மாட்டார். எப்போதுனா நமது டைரக்டர் பாலச்சந்தர் அவர்களை நினைவுபடுத்துகிறேன். அவர் வில்லனாக ரெண்டு படங்களில் அறிமுகம் செய்தார். அப்படி அறிமுகம் செய்த படத்துகளை பார்த்ததினால்தான் நான் இவரை கதாநாயகனாக எப்படி போட்டே ஆக வேண்டும் என்று ஒரு வைராக்கியம் மறந்து பைரவியில் அவர் கதாநாயகனாக அறிமுகம் பண்ணினார். அதற்காக பாலச்சந்திர சார் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது ஒரு சின்ன அளவில் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஒருவருக்கு எப்படியெல்லாம் வந்து அதிர்ஷ்டம் வரும்போது யாரும் குறுக்க நிற்கவே முடியாதுங்கிறதுக்கு ஒரு சின்ன செய்தி. நான் தேவரூப நிமிஷத்தில் நான் நம்ம நண்பர் மகேந்திரன்லாம் நாங்கள் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் ஒரு கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு அஞ்சாறு கதை எழுதியிருக்கேன். ஒரு அஞ்சு வருஷம் அவர்கிட்ட நான் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். உதாரணத்துக்கு ஆட்டுக்கார ஆலமேல், ரங்கா, அன்னையூர் ஆலமெல்லாம் என்னுடைய மூலக்கதை தான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள், அடே கலைஞானம், நீ இப்படியே கதை எழுதிக்கிட்டு போய்கிட்டு இருந்தா வாழ்க்கை எங்கேயே போயிடும், நீ எதுவும் ஒரு படம் எடுடான்னார். நானும் இதை எதிர்பார்த்தேன், ஏதாவது ஒரு படம் எடுத்து செட்டில் ஆகிடணும். சரி நீ சரி நீ ஏற்பாடு பண்ணிக்க அப்படின்னாரு. உடனே என்ன பண்ண, ஃபைனான்ஸ் அவரு கொடுக்குறார், ஃபுல் ஃபைனான்ஸ் கொடுக்குறாரு. உடனே ரஜினி சார் வீட்டுக்கு போனேன், கதையை சொன்னேன், ஓகே பண்ணிட்டாரு, தேதியும் கொடுத்துட்டாரு. நேராக வந்து இது என்னுடைய எண்ணம், ரொம்ப நாள் அவரை ஹீரோ பண்ணுங்கிறது எண்ணம். வந்து தவிர்ட்டானே ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி, என்னென்ன ரஜினியை ஹீரோவாக புக் பண்ணிட்டேனே. என்னவே கூர்ந்து பார்த்தாரு. என்னன்னு, அடே அவர் நல்லா நடிக்கிறாரப்பா, ஆனால் வில்லனாக போடு, ஹீரோவாக ஜெய்சங்கரை போடு, உடனே பிஸ்னஸ் எனக்கு ஆகும், உனக்கு ஒரு 3 லட்சம் ரூபா பணம் கொடுப்பேன், நீ செட்டில் ஆகிக்கிறோப்பா அப்படின்னாள். இல்லைனே நான் வாக்கு கொடுத்துட்டேன்னு, வாக்கு நீ கொடுக்குறப்பா, பணம் நான் தானே கொடுக்குறேன்னு. ஒரு நிமிஷம் அமைதி, நாங்கள் ரெண்டு பேரும் சரிண்ணே நான் வரேன்னு வந்துட்டேன். கொஞ்சம் கோபமாக வந்துட்டேன், அவருக்கும் கோபம். வந்தேன், எங்கெங்கயோ பணத்தை உருட்டி புரட்டி அடிச்சு கிடிச்சு எப்படியோ படத்தை ரிலீஸ் பண்ணிட்டேன். இவர் கோச்சுக்கிட்டே போய் எனக்கு தெரியாமல் முதல் ஷோ பார்க்குறார் தேவர். இந்த பய பற்றியா நம்மளையும் மீறி போய் படம் எடுத்துட்டான்னு போய் ராஜகுமார் தியேட்டரில் பார்க்குறாரு. பார்த்துட்டு எனக்கு உடனே ஆள் அனுப்பிச்சார், அவனை கூப்பிட்டு வந்துட்டார். நான் போனேன், அடே நீ ஜெயிச்சிட்டடா, ரஜினியை ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்த்தேன்டா, பிரமாதமாக நிற்கிறாரா. எம்ஜிஆர் போட்டு நான் 16 படம் எடுத்துட்டேன், எனக்கு ஹீரோ கிடைக்கலையேன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன்டா, கரெக்டாக ரஜினியை போட்ட. இப்போ நான் சொல்கிறேன், எத்தனை கோடி வேணாலும் நான் தர்றேன், நீ படம் எடு. அதே நேரத்தில் ஒன்று செய்யடா உதவினார். என்னன்னு என்கிட்ட போய் உதவி கேட்குறீங்கண்ணே, இந்த ரஜினியை ஒரு 2 படத்துக்கு கால் சீட்டு வாங்கித்தாடானாரு. பத்தியா இதுதான் நேரம்ங்கிறது. எந்த தேவர் வில்லனாக போடுன்னு படம் பார்த்துட்டு பாராட்டிட்டு ரஜினிகிட்ட எனக்கு 2 படத்துக்கு காசிட்டு வாங்கிட்டாரோ அதுதான் நேரம். எப்படி சொன்னால் தேவர் எப்படி மாறிட்டார் பார்த்தீங்களா. உடனே அவர் கொடுத்தாரு,
தொடர்ந்து படங்களில் அவர் நடித்தார். நான் பைரவி எடுத்து ரிலீஸ் பண்ணேன். அதை தொடர்ந்து மகேந்திரன் முள்ளுமலர் கொடுத்தார். அது அதுக்கு மேலே ஒரு படி ஏறிச்சு. இப்படி தொடர்ந்து பல ஹிட்டுகளை கொடுத்து உலக அளவில் இன்னைக்கு ரஜினிகாந்த் சார் பேசப்படுறாருனா அதுதான் உண்மை. இதுக்கு அடுத்தபடியாக ஒரு பெரிய கேப்பு, நான் அவரை அப்பப்போ பார்த்துக்குவேன், என்ன செய்கிறீங்கம்பாரு, படம் எடுத்துக்கிட்டுக்கேங்க சார்மே அப்படிம்பார். நீங்கள் பெரிய ஆளும்பார், ஏன்னா நான் கால்சிட்டு கேட்டக்கூடாது அவருக்கு ஒரு பயம். நானும் அவருக்கு தொல்லை கொடுக்கல, ஏன்னா நான் வளர்த்து விட்டுட்டு குறுக்க நிற்கவே கூடாது, நல்லா வளரட்டும்ட்டு நானும் இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டாரு, அருணாச்சலம்ங்கிற படத்தை என்னையும் ஒரு பார்ட்னராக போட்டு எனக்கு நல்லது செய்தார், பணம் கொடுத்தார். அந்த நன்றியை எங்கள் குடும்பம் எங்கள் குடும்பத்தினர் அனைவரும் மறக்கவே மாட்டோம் அந்த நன்றியை. அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணார். ஏன்னா நான் அப்போ படம் 16 படம் எடுத்து நஷ்டப்பட்டு இருக்கிற நேரத்தில் என்னை கூப்பிட்டு ஹெல்ப் பண்ணார். அப்படி ஒரு நல்ல மனசு உள்ளவர். இப்போ அடுத்து நான் சொல்கிறேன், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம், 30 ஆண்டுகள் யாரும் வாழ்ந்ததும் இல்லை, 30 ஆண்டுகள் யாரும் கெட்டதும் இல்லை. இன்னும் ஒரு பழமொழி இருக்குது, அந்த பழமொழியெல்லாம் அடித்து தூக்கி போட்டுட்டு சில பேர் நல்லாவே வந்துக்கிட்டு இருப்பார், சிலர் மட்டும் பல தலைமுறை. அப்படி வந்தவங்க நமக்கு தெரிஞ்ச நாகரீட்டியார் ஒன்று, ஏவிஎம் மையப்ப சீட்டியார் ஒன்று, மற்றும் உலகளவில் சில கோடீஸ்வரர்லாம் 10 தலைமுறைக்கு அப்படி வந்துக்கிட்டே இருப்பார். அந்த பழமொழியெல்லாம் விதிவிலக்காக போயிடும். அதே விதிவிலக்கு தான் நமது ரஜினிகாந்த் அவர்களுக்கும். அவர் தொடர்ந்து அவர் உள்ள ஆயுள் உள்ளவரில் அவர் சூப்பர் ஸ்டாராக தான் இருப்பார். அதுக்கப்புறமும் அவர் பேசப்படுவார். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் சுக்கர திசைன்னு ஒன்று இருக்குது, உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த சுக்கரன் எங்கேயுமே போல அவர் வீட்டில் வந்து குடியிருக்கு. எங்கேயாவது போகணும்னா சுக்கரன் இவர் கேட்டுட்டு தான் போவார். அப்போ ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு வரட்டுமா, பட் சரின்னு தலையாட்டுவார், மௌனமாக போயிட்டுவார். அந்த சுக்கரன் இவரோடு மட்டுமில்லை, இவருடைய வாரிசு அனைவரையும் இருந்து காப்பாற்றணும் என்று சொல்லி வணக்கத்தை தெரிவிக்கொள்ளேன். நன்றி.